ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்டிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி நகிரி கோவிலுக்கு வந்து போகிறோம், அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ரெடி ஆகிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நூடுல்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ரெடியான உடனே சாப்பிட்டு சட்டுன்னு கிளம்பிட வேண்டியது தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10:00 மேலே ஆயிடுச்சு, போயிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்துட்டு இந்த சண்டேல கிடையாது. ஸோ நாங்கள் சண்டே தான், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான் நாங்கள் நகரி கோவிலுக்கு வந்துட்டு ஆல்ரெடி போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப நாளாக போகணுன்னு பிளான் பண்ணுவோம், ஆனால் அது நடக்கவே இல்லை. இன்றைக்கி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறோம். சாரும் வந்துட்டு ரெடி ஆகிட்டாரு. நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் போகிறோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்ட்டு இருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் ஒரு முறை வந்து போயிருக்கோம் 2 இயர்ஸ் பேக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு, ரொம்ப அந்த அமைதியான ஸ்பேஸ் அந்த இதுவெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த முறை திரும்பவும் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இன்றைக்கி தான் போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் ரெடியாக இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சார் என்ன பண்ணுறாரு, அந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஹாய் சொல்லு. ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு சார் ஃபோனில் பேசிகிட்ருக்கார். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். 10:30 ஆகிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 1/2 hour ஆகிடும். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயில் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2 டேஸாக வந்துட்டு வெயிலே கிடையாது. ஆனால் இன்றைக்கின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் வந்து நடக்கும். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக 1/2 hour வந்துட்டு ஆகும். கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் வந்துட்டு வரும். நாங்கள் போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நகிரியில் இருக்க சாய்பாபா டெம்பிள் தான். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், திருத்தணி டு திருப்பதி ஹைவேயில் தான் இருக்குது. எனக்கும் முன்னாடியெல்லாம் இந்த டெம்பிள் பற்றி தெரியவே தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு முறை கூட்டிகிட்டு போனாங்க, அப்போ தான் எனக்கே முதல்ல தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சு. டெம்பிளுக்கு போகிறோம் இல்லையா, ஸோ மங்களகரமாக பூவெல்லாம் வச்சுக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பூ வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இருந்தாங்க. இந்த சண்டே பார்த்திங்கன்னா லாக்டவுன் கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக நம்ம வந்துட்டு வெளியே போகலாம். மோஸ்ட்லி வந்துட்டு மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, நம்மளுக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி. மாஸ்க் மட்டும் எப்பவுமே போட்டுட்ருங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்காக வந்தோம். பெட்ரோல் பங்க் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாபி தாபா வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு ஏன் தாபான்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு யாருக்குன்னா தெரியும்னா சொல்லுங்கள். எனக்கும் ஒரு முறை வந்துட்டு பஞ்சாபி ஸ்டைலில் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பாக எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பிடிக்கும் இல்லையா. எனக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அதர் ஸ்டேட் அப்புறம் அதர் கண்ட்ரி ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. பெட்ரோல் போட்டுக்கிட்டு வந்தாச்சு, நம்ம வந்துட்டு இப்போ கிளம்பிடலாம். எனக்கு வந்துட்டு பைக் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். சும்மாவே வந்துட்டு வெளியே போக சொன்னால் கூட எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த மாதிரி லாங் ட்ரைவ்லாம் போகணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் எப்பயுமே லாங் ட்ரைவ் எங்கேயுமே போனது கிடையாது. இந்த வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹைவேஸில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக காலியாகவே இருந்துச்சு. லாக்டவுன்லாம் இல்லாதனால எல்லாமே ஃப்ரீயாக வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சீக்கிரமாக இந்த கொரோனாலாம் வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கே வேணாலும் நினச்ச நேரத்தில் போகலாம் வரலாம். 2 இயர்ஸ் பேக் இருந்த ஃப்ரீடம் வந்துட்டு இப்போ கிடையாது, அது கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் இதுவெல்லாம் நிறைய வந்துட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போது எங்கடா நம்மளை நிறுத்தி திரும்பவும் போ சொல்லிடுவாங்களோ, அலோடு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு தோணிட்டு இருந்துச்சு. இதை தாண்டி போனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிம்மதியாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஏரிங்கெலாம் வந்துட்டு நிறைய சூப்பராக இருந்துச்சு. அதில் தாமரை அள்ளி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் என்னமோ இருந்துச்சு.
இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நகரி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக போயிட்டோம். ஹைவேயில் போனால் வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இந்த வெயிலில் வந்துட்டு ரொம்ப தூரம்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஷார்ட் ரூட்லேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சுத்தமாக வந்து வெயிலே அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக போக முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நகரி ஆறு, இது ஆறா இல்லை கூவமா என்னன்னே தெரியல, அப்படி ஒரு ஸ்மெல்லு. இது தாண்டி போனதுமே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வந்துருச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கோவிலுக்கு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஆந்திராக்குள்ளே வந்துட்டு வருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆந்திரா பஸ் தான் பார்க்க முடியும். ஆந்திரா பஸ் பார்த்தாலே எனக்கு திருப்பதி போகிற ஞாபகம் தான் வரும். ஆந்திராவுக்கு வேறு எதுக்குமே வர மாட்டோம், திருப்பதி போகிறதுக்கு மட்டும்தான் வருவோம். நகிரி வந்துட்டாலே போதும், நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா நகிரி பக்கத்துலேயே தான் வந்துட்டு டெம்பிள் இருக்குது. எனக்கு வந்துட்டு அந்த டெம்பிள் அவ்வளோ பிடிக்கும், பார்க்கவும் சரி அந்த அட்மாஸ்ஃபியரும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும், மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் அவ்வளோ ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பிங்க் கலரில் பூத்துருந்துச்சு. அந்த மரம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன் டைமில் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு பூத்துருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும் அந்த டெம்பிள் வந்துட்டு இங்கேருந்து அவ்வளோ அழகாக தெரியும். இன்னும் கொஞ்சம் கிட்ட போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டெம்பிளுக்கு தான் நம்ம வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. சுற்றி பச்சை பசையிலேருந்து நடுவில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனையை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு கோவிலுக்கு என்ட்ரன்ஸு. இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலையில் ஏறி போகிற மாதிரியே இருக்கும். ரோட்லாம் அழகாக போட்டிருக்காங்க. பாருங்கள் கோவிலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபா டெம்பிளில் எல்லா இடத்துலையுமே நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு இடம் வந்துட்டு இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ நம்ம வெஹிக்கிள்லாம் இங்கே பார்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, பெரிய பெரிய பஸ்லாம் நிற்க வைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 சாமி வந்துட்டு வச்சுருக்காங்க இங்கே பக்கத்தில். ஒன்று பார்த்திங்கன்னா காயத்ரி அம்மன் சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அவங்கள. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட முருகர், திருத்தணியில் இருக்க முருகர் தான் இருக்கார் இங்கே வள்ளி தேவானையோட. ஸோ இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சாய்பாபாவை பார்க்க போகலாம். ரொம்ப க்ளீனாக வந்துட்டு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கே. மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, டெய்லி க்ளீன் பண்ணுறாங்க போல். கார்டனிங்கும் வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளேயும் செடி வச்சுருக்காங்க, கார்டனும் சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன பண்ணுறேன் சும்மா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் சாய்பாபா இருக்காங்க, கீழேயும் சாய்பாபா இருக்காங்க. மேலே இருக்க சாய்பாபா பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க, இவங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. சாய்பாபாவோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாந்தமாக, அவ்வளோ இதாக நிம்மதியாக இருக்கும் பார்க்கவே. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மனசும் வந்துட்டு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு மனசு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு போய் பார்க்கலாம். மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரத்தி போயிட்டுருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
பார்த்தாச்சு, தரிசனமெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நாங்கள் ஃபால்ஸுக்கு போகலான்னு இருக்கோம். பாருங்க மாங்காய் தோப்பு, மாங்காய் இருக்கு. அதுதான் நம்ம வந்த ரோடு. செம்மையா இருக்கு பார்க்கவே. சார் அழகை இயற்கை ரசிச்சுட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்துட்டு எங்களோட ஃபோட்டோ ஷூட் இங்கே உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. ஆஹா, அங்கே ஏதோ ஒரு கோவில் வேற இருக்கு. யார் பவுனுக்கா? நம்மள கொஞ்ச நேரம் உட்கார வேண்டியதுதான். இந்த கோவிலுக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைம், நானும் இவரும் சேர்ந்து செகண்ட் டைம் வந்துட்டு இங்கே வரோம். ஃபஸ்ட் டைம் வரும்போது அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால திரும்பவும் வரலான்னு சொல்லிட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் இங்கே வந்து. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அன்றைக்கி நிறைய டைம் வந்து இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வச்சு சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கார்டன் வந்துட்டு சூப்பராக இருக்குது. நாங்கள் அங்கே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் அந்தளவுக்கு இல்லை, சீக்கிரம் வீட்டுக்குன்னு போகணும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்குது. அங்கெல்லாம் போய் கொஞ்சம் வரைக்கும் கவர் பண்ணி டைம் அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கு. உனக்கு எப்படி இருக்குது வந்தது? செமையாக இருக்குது பிளேஸ். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இங்கே ஒரு வீடு கட்டிட்டு இங்கே இருக்கலாமான்னு பார்த்துருப்பீங்க. வர வழியில் வீடுங்கெலாம் இருந்துச்சு. ஸோ அவங்க அடிக்கடி வருவாங்களா என்னன்னா தெரியாது. நான் மட்டும் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக அப்பப்போ வந்துட்டு போவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நார்மலான கோவில்களை விட இந்த சாய்பாபா டெம்பிள் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோபுரங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் வித்தியாசமாக தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கான்னு சொல்லுங்கள். கிளம்பம்மா பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்து முடித்தாச்சு. சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப வந்துட்டு ரஷ் எல்லாம் கிடையாது. ஆனால் நார்மல் டைமை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே வந்திருந்தாங்க. சண்டேன்றதுனால ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். மனசுக்கும் ரொம்ப நல்லா திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டனையும் நல்லா அழகாக சுற்றியெல்லாம் பார்த்தாச்சு. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நல்லா எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு வண்டி எடுக்க போயிட்டாங்க. இப்போ நானும் நாங்கள் போயிட்டுருக்கேன். சார் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம். அவ்வளோதான், வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நம்ம வந்துட்டு கிளம்பிடலாம். எப்படி என்ஜாய் பண்ண?
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். லேக்காக என்னன்னா தெரியல, ஆனால் பார்க்க எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே தான் வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக வந்துட்டு மூங்கில்லாம் வந்துட்டு இருக்குங்க, தேக்கு மூங்கில், அதுக்கப்புறம் நிறைய மரங்கள்லாம் வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது கோவிலோட இடமா என்னன்னா தெரியல, பட் ஆனால் அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கவும் நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது சுற்றி இருக்க வியூவும் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். லேக் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது, நடந்தே போகலாம். நாங்கள் வந்துட்டு இதை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம், ஸோ அதனால் பைக்லேயே வந்துட்டோம். லேக் வந்துட்டு மேலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கிட்டலாம் போகிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஐ திங்க் அதுக்கு போகிறதுக்கு வேறு ஏதோ வழி இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் இங்கேருந்தே பார்த்து ரசிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. இங்கே கொஞ்சம் நேரம் நல்லா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நம்ம எங்கே போனாலும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது தானே. எது சாப்பாடா போடுறாங்க? போசுங்க. போசா? சரிதான். என்ன எக்ஸசைஸா? காலையில பண்ணலையா? இல்லப்பா, இங்கதான் இயற்கையா நல்லா இருக்கு, அதனால ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் இங்கயா? என்ன ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? குதிக்குவா? குதிக்குவா? தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன்.